நண்பா வெல்கம் சேனல் ஸ்டெசபிலிட்டி. இந்த வீடியோவில் நம்ம 20,000 இருக்கிற பெஸ்ட் ஃபோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 20,000 பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஃபோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பட் எது நல்ல ஃபோன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். 20,000 இருக்கிற ஃபோன்ஸை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். நம்பர் 4 சிம்பிளி பேஸ். ஸோ இந்த ஃபோன்ஸை நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்பர் 3 நாட் பேட் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எனக்கு வந்து ஒரே ஒரு பிராண்ட்லேருந்து தான் மொபைல் வேணும். ஸோ அந்த செக்மெண்ட்லேயே எனக்கு வந்து அந்த பிராண்டோட பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சாய்ஸ் இதுவாக தான் இருக்கும். நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா குட்டுங்கிற செக்மெண்ட் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸ் தான். பட் ஒரு சில கான்ஸ் இருக்கும், அது என்னங்கிறத நானே சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் அட் த செக்மெண்ட். ஸோ இந்த வகையான ஃபோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஃபோன்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ 20,000 இருக்கிற பெஸ்ட் ஃபோன்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது ரியல்மியோட 9 Pro தான். ஸோ இந்த ஃபோனோட 6GB 120GB ரேம் பார்த்திங்க அப்படின்னா 19,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்னாப்ட்ராகனோட 695 சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுதான் இதில் நம்மளுக்கு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 64MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்திங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே தான். இதோட டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்சிடி எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் இந்த ஃபோனை நான் சிம்பிளி வேஸ்ட்டுங்கிற செக்மெண்ட்டில் வைக்க போகிறேன். ஃபோனை நான் சிம்பிளி வேஸ்ட்டுங்கிற செக்மெண்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் யாரும் இதை சூஸ் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் கேலக்சி M33 5G தான். ஸோ இந்த ஃபோனோட 6GB 120GB நம்மளுக்கு 17,500 விற்றுருக்காங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்க சிப்செட்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸினோஸோட 1280 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆவரேஜான ப்ராசர் தான். ஃபோனோட அட்வான்டேஜ் இதோட பேட்டரி தான். இதில் நம்மளுக்கு 6000mAh உள்ள ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஃபோன்ஸ்லையும் இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கிடையாது. அடுத்து இது ஒரு 5G ஃபோன். இதில் நம்மளுக்கு 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் இதோட டிஸ்பிளே தான். இதில் நம்மளுக்கு எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் TFT எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் கூட அந்தளவுக்கு ஓவர் பர்ஃபார்மிங் ப்ராசஸர்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் தான். ஓவராலாக இதோட ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதை நம்ம நாட் பேட் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வைக்கலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் சாம்சங் ஃபோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். மற்ற யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிற ஃபோனு ரியல்மி 9 SE 5G தான். ஸோ இதோட 6GB 120GB பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஆஃபரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 19,000 வாங்க முடியும். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட் ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஸ்னாப்ட்ராகனோட 778G தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராசர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டே தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 48MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு 16MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டே அப்படின்னா இதில் நமக்கு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம முன்னே பார்த்த மாதிரி தான். ஸோ எல்லா ஃபோன்ஸையும் பண்ண அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜும் இதோட டிஸ்பிளே தான். இதில் நம்மளுக்கு எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் இந்த ஃபோனோட ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெஸிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை குட்டுங்கிற செக்மெண்ட்டில் வைக்கிறோம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தா இருக்கிற ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா போக்கோ X4 Pro 5G தான். ஸோ இந்த ஃபோனோட 6GB 64GB பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 19,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற சிப்செட்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன். அதனால் இதில் நம்மளுக்கு 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே, இதில் நம்மளுக்கு ஆமோலெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதுலேயே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 5000mAh உள்ள பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64MP ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16MP கொடுத்துருக்காங்க. ஃபோனில் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும் அப்படின்னா இதோட யூஎஸ் சொல்லலாம். போக்கோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் எவ்வளோ பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ X4 Pro 5G நம்ம பெஸ்ட் அட் த செக்மெண்ட்டில் வைக்கலாம். இந்த ஃபோனில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜும் யூஏயும் தவிர்த்து நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்க ஃபோன் ரெட்மியோட Note 11 Pro Plus 5G தான். ஸோ இந்த ஃபோனுக்கும் போக்கோ X4 Pro பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். ஒரு சில அட்வான்டேஜ் இந்த ஃபோனுக்கு உண்டு. இந்த ஃபோனோட 6GB 120GB ரேம் பார்த்திங்க அப்படின்னா 20,490 கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் ஆஃபரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 19,490 வாங்க முடியும். ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற சிப்செட்டு, பேட்டரி கெப்பாசிட்டி, சார்ஜர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போக்கோ X4 Pro 5G யூஸ் பண்ணியிருக்கேன். அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமராவில் மட்டும் இங்கே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு 108MP கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனில் நமக்கு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அதில் சொன்ன மாதிரி தான், இதுலேயும் UI அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. அடுத்து இந்த ஃபோன் 20,000 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபரில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்த்தாகவே இருக்கும்.
ஓவரலாக இந்த ப்ரைஸஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனே நம்ம பெஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் எல்லா ஸ்பெக்ஸுமே நல்லா கவர் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் அந்த ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம 20 இருக்கிற பெஸ்ட் ஃபோன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜும் சொன்னேன், டிஸ்அட்வான்டேஜும் சொன்னேன். நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபோன்ஸுக்கு என்னால் சஜஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும், யூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு எது ஃபிட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். 20,000 இருக்கிற பெஸ்ட் ஃபோன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபோன் சூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணி அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டுக்கிங்க. ஸோ அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும்.